இல்ல இப்போ நான் நினைக்கிற மாதிரி ஒன்னு பண்ணணுங்கிறதுக்கு நான் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் தோணுச்சு. இந்த இல்ல பண்ணிருக்கேன் நானு, அந்த கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகும் தோணும்ல. அது இன்னும் யாரோ ஒருத்தர் எதிர்பார்க்கறது நம்மளே செஞ்சு பாப்போமேன்னு ஒன்னு பண்ணதுதான். உங்க படத்துல இந்த மாதிரி மாண்டேஜ், இந்த மாதிரி அழகா ஒரு பரதநாட்டிய இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதை பத்தி சொல்லுங்க சார். சாங்ல வந்து வார்த்தையும் இல்லைன்னா ரொம்ப அருமையா இருந்தது. அந்த கேமராமேன் ரசிச்சு பண்ணியிருந்தா ரொம்ப ஓகே. ஒன்றும் இல்லை, இப்போ அந்த நீங்க சொல்றீங்க இந்த இதுக்கு முன்ன படத்துல இல்லைன்னு சொன்னீங்க. அந்த கதை என்ன கேட்குதோ அதைத்தான் நான் இந்த உள்ள கொண்டு வரேன் நான். ஸோ அந்த கதை வந்து ஒரு பாட்டு கேட்குதுன்னா பாட்டு, அது என்ன மாதிரி பாடல் வேணும் அப்படின்னா அந்த ஒரு ரிசர்ச்ல வந்து கொண்டு வந்துடுறேன் நான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அது லிரிக்ஸ் இல்லாம இருந்ததுக்கு என்னன்னா அது ஒரு யூஷுவலான ஒரு லிரிக்ஸ் ஆயிருந்தோம்னு தோணுச்சு. இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே அங்கே பறந்தன அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த இது வேண்டாம் அப்படின்னும் போது இல்லை, அதை ஃபீலை மட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்தது. சார் சந்தகுமார் சார், இப்போ அர்ஜுன் தாஸ் மாதிரி வளர்ற ஹீரோவும் சரி வளர்ந்த ஹீரோக்களும் சரி, நீங்கள் ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கீங்க, மௌனகுரு மகாமுனின்னு. உங்களோட படத்தில் நடிக்கணுங்கிறது ட்ரீம், அது எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இருக்கீங்க. இதை எப்படி தக்க வச்சுக்க போகிறீங்க? இந்த மாதிரி படம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ டிலே ஆகுதா? அதாவது பார்த்து பார்த்து பண்ணுறதுனால தான். எங்களுக்காக கொஞ்சம் குயிக்காக அடுத்தடுத்த படங்களை கொடுக்கலாமா? நிச்சயமாக. அது என்னென்னா முதல் படத்துக்கும் ரெண்டாவது படத்துக்கும் வந்த இடைவெளி வந்து அது உருவானது. அது ஏன்னா அந்த முதல் படம் பண்ணுறதுக்கு ஒரு 14 வருஷம் நான் ஸ்டாப் ரன்னிங் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் நான். ஸோ ஒரு கேப் தேவைப்பட்டது எனக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைமில் டிலே ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா நான் லாக்டவுன் டைமில் வந்திருப்பேன், அடுத்த படங்கள் வந்து இல்லை அந்த கேப்லாம் வர முயற்சி பண்ணேன். கண்டிப்பாக வந்துடுவேன் சார். டேரக்டர் சார், ரசாவதி ஆக்சுவலாக என்ன? இப்போ ரசாவதி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம்ல வந்து சொல்லுவாங்க, இப்போ மெட்டல்ஸை வச்சு பண்ணுற விஷயங்கள் சொல்லுவாங்க, மைண்டுக்குமே சொல்லலாம் ரசவாதம்ங்கிறது கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம். ஸோ அது இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து பொருத்தமாக இருக்கிறதுனால அதை ரசவாதின்னு வச்சுருக்கோம். சார் வெளியில் அங்கே ஒரு போஸ்டர் ஒன்று வச்சுருந்தீங்க, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்லுக்கு ஒன்று விட்டுருந்தீங்க, அது எதை குறிக்குது? ஏன்னா அவர் வேற மாதிரியான ஒரு ஸ்டில்லு கொடுத்துருக்காரு. என்ன போஸ்டர் இருந்தது? அதை வில்லனுடைய போஸ்டர் வந்து வேற லெவலில் இருந்தது. அது எதை குறிக்குதுன்னே தெரியல. இது ஹிட்லரா இல்லை ஒரு பேய் படமா அப்படின்ற மாதிரி இது பண்ணுது. ஓகே, அதை நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா அது சுவாரஸ்யம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இவரை கண்டுபிடிச்சி எப்படி நீங்கள் இதில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைச்சிங்க? சுஜித் வந்து இவருடைய மகேசின்ட பிரதிகாரம் நான் பார்த்துருக்குறேன். அப்புறம் நேர்கொண்ட பார்வையில் ஒரு சின்ன சீனில் ஒரு வேன் உள்ள வருவர் ஆக்டர்ஸ் கவனிக்கும் பொழுதுல அவங்களுடைய ஃபேஸியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த மொபிலிட்டி இது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ இந்த கதாபாத்திரத்தை தேடும்பொழுது நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக சுஜித் இல்லை. இங்கே நம்ம சென்னையிலே ஆக்டர்ஸ் யாராவது இருப்பாங்கன்னு தேடினோம், வேற வேற ரீசன்ஸ்க்கு வந்து தட்டி போயிட்டே இருந்தது. தென் எனக்கு சுஜித் ஞாபகம் வந்து நான் பேசினேன். ஏன்னா ஒரு சின்ன படம்னும் போது நம்ம அங்கேருந்து பீப்புள் வர வைக்கணும், அந்த இதில் காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் பேசினே அவருக்கு பிடிச்சிருந்தது, நான் கேரக்டர் சொன்னே பிடிச்சிருந்தது வந்து பண்ணிட்டாரு. அதே போல் ஹீரோயின் வந்து வேற லெவலில் அந்த பிஜிஎம் பரதநாட்டியம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இதே இது வந்து ரேவதி மேடம் வந்து ஸ்க்ரீனில் அதே மாதிரி இருப்பாங்க, அதுக்கு அடுத்தது அதே மாதிரி கொண்டு வந்து அவங்கள ரசிக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க. அவங்கள காமிச்ச தானியாவை ஏன் காட்ட மறந்துட்டீங்க? இல்லை இல்லை, நீங்கள் இதை எடுத்துட்ருவீங்க. அந்த சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடோம். ஆக்சுவலாக நாங்கள் தானியாவோட சாங் இந்த படத்தில் மொத்தமே ரெண்டு சாங் தான், தானியாவுக்கு ஒரு சாங் ஒரு சாங்கு. ஸோ அவங்களுக்கு என்னென்னா ரிலீஸ் பண்ணாத ஒரு சாங்கை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ஷன் கொடுங்க, ரிலீஸ் பண்ண சாங்கே போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அது யூடியூப்பில் இருக்குது தானியாவோட சாங், அதனால தான். அர்ஜுன் சார் நீங்களே ஒரு மகா வில்லன், உங்களோட பெரிய வில்லனாக இருக்கார் அவர். உங்கள் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட சீன்லாம் எப்படி இருக்கும்? நிறைய ஃபைட் சீன்லாம் இருக்கா இல்லை எமோஷ்னலாக? சார் இமோஷனும் இருக்குது ஃபைட்டும் இருக்குது, பட் நான் மகா வில்லன்லாம் இல்லை சார். பட் சுஜித்தும் வில்லன்னு சொல்ல மாட்டேன், பட் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் சார். ரொம்ப ஏன்னா என்எஸ்டிலேருந்து வந்திருக்காரு, அண்ட் தர் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நிறைய கத்துக்கலாம். பிகாஸ் ஆஃப் கேமரா அவர் வேற, ஆக்ஷன் சொன்ன உடனே அவர் அப்படியே கேரக்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாரு. ஸோ அதான் அப்ப மெயின்ல சொன்ன மாதிரி சூப்பர்வா பண்ணியிருக்காரு என்னோட ஆக்டிங் நாலேஜ்ல நான் சொல்றேன். பட் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும், அண்ட் ஐ ஹோப் மே 10th அப்புறம் அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரணும், நாட் ஓன்லி வில்னா பட் as a lead, as different characters. Wishing you the best with once again. அர்ஜுன் பிரதர், அதான் வந்து நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருந்தீங்க ரொமான்ஸ் சீன் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, ரெண்டு பேரோட யாரோட அதிகமாக இருக்குது? எப்படி வந்திருக்கு ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் அதில்? ஒன்று சார், அது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சாந்தா சார் ஷார்ட் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ இல்லை ரொமான்ஸ் இருக்குது சார், டானியோட இருக்குது அண்ட் ரேஷ்மாவோடையும் ரொமான்ஸ் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள் ரொமான்ஸ் வருதா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். தானியா மேம், தானியா மேம், சித்த வைத்திய கேரக்டர் சித்த வைத்தியர் கேரக்டர் சினிமாவில் ரொம்ப ரேரான ஒரு
அப்பயே வந்தாலும் அவர் ஒரு வயசானவரோ பைஜாம போட்டு பட்டை போட்டுட்டு மாதிரி தான் சித்த வைத்தியர்ல காட்டியிருக்காங்க. முதன் முதல்ல ஒரு யங் சித்த வைத்தியரை நீங்க கேரக்டர் உருவாக்கிருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா ஒரு அலோபதி டாக்டராகவே இந்த கேரக்டர் உருவாக்கியிருக்க முடியும். சித்த வைத்தியரா அது ஒரு யங் ஒரு இளைஞரை வந்து கொண்டு வருது என்ன காரணம்? அதான் நீங்க சொன்னீங்கல்ல சித்த வித்யார்னு அப்படி ஒரு காமிச்சிருக்காங்கன்னு. இந்த மாதிரி ஆக்சுவலாக சித்தா டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்ல நம்ம அலோபதி படிக்கிற மாதிரி அவங்களுமே கவர்மெண்ட்ல போய் படிச்சுட்டு வர்றாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இப்போ அலோபதி டாக்டர் நிறைய வந்துட்டாங்கல்ல, ஏன் நம்ம ஊருக்கு சித்த டாக்டர் காமிக்க கூடாதுன்னு அம்சம் தானியாஜி மேம் இல்ல படத்திலேயே பேசும்போதும் கம்மியா தான் பேசுறீங்க, ஏன்னா ஆக்டிங் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. படத்துல எந்த அளவுக்கு வந்திருக்கு உங்களுடைய போர்ஷன்? இந்த கேள்விக்கு சார் தான் பதில் சொன்னேன், ஏன்னா நாங்க இன்னும் ஃபுல்லா பார்க்கல. பட் பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. அண்ட் யா படத்துல நிறைய பேசியிருக்கேன், அது ஜென்ரலாவே எனக்கு அது அவ்வளவா பேச வராது, அது உங்களுக்கு பயனோ தெரிஞ்சிருக்கும், சாரி அதுக்கு. ட்ரை பண்ணிக்கிறேன் இன்னும் நிறைய பேசுறதுக்கு. சார் சந்தகுமார் சார், அதே மாதிரி இப்போ இந்த ஜி எம் சுந்தர் அவருக்கு அந்தாண்டைக்கு அந்தாண்ட இன்னொருத்தர் இருக்கிறாரு, இந்த மாதிரி நடிகர்கள்லாம் தானிய மேடம் கூட, இவங்கெல்லாம் கொஞ்சம் பெக்குலியரான ஆர்டிஸ்ட். இவங்களெல்லாம் எப்படி மனசுக்குள்ளாரையே இந்த கதை எதிரை போய் நிறுத்திப்பீங்களா? இப்போ அர்ஜுன் தாஸுமே அதுதான், அன்னைக்கே கேட்டதுனால அவரை போட்டேன். இவங்க எல்லாரையுமே கதை எதிரை போய் இதுக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படி ஒரு ஃபீல் பண்ணி எழுதுவீங்களா? எப்படி என்னன்னா கதை எழுதும் பொழுது அந்த கேரக்டருக்கான உருவம் வந்து நிற்கும் அந்த ஸ்கெட்சு. ஸோ அந்த முகத்தை தேடி போகிறதா ஒவ்வொருத்தருமே. சிலர் வந்து அந்த உருவம் ஒத்து வந்துடும், அந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து அது இல்லாமல் இருக்கும். ஸோ அதே ஒரு அதை திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த அந்த கதாபாத்திரம் டிமாண்ட் பண்ணுற அந்த உருவ அமைப்புள்ள வந்து நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறது ஃபஸ்ட்டு. அது முடிஞ்சிருச்சுனாலே பாதி வேலை ஓவர், அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சேர்த்துருவோம். அதே மாதிரி நம்ம சாப்பாட்டுலேயே ரசங்கிறது வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலும் ரசம் தேவைப்படும், வெஜ்ஜு சாப்பிட்டாலும் அந்த செரிமான நான்வெஜ்ஜுக்கு இது தேவைப்படும். இந்த படம் வந்து இப்போ மலையாள படங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரசமா ஒரு மாற்றத்தை தருமா? இல்லை இப்போ மலையாள சினிமா இப்போ எல்லா சினிமாவுமே எல்லாருமே கொண்டாடுறாங்க. நல்ல படம் இருந்துச்சுன்னா இல்லை, அது மொழிலாம் இல்லை. இப்போ நம்ம கேஜிஎஃப்லாம் கன்னட படம் நம்ம ஊரில் இப்போ பார்த்தோம் கொண்டாடினாங்க. ஸோ அது மாதிரி மஞ்சுமால் பாய்ஸ் வந்து அது மலையாளம் கொண்டு நல்ல படம் வந்து எந்த மொழி, இப்போ போஜ்பூரிலேருந்து ஒரு படம் நல்ல படம் நம்ம ஊர் ரிலீஸ் பண்ணாலுமே நம்ம ஜனங்க பார்ப்பாங்க. ஸோ ரசவாதியும் அதே மாதிரி என்கேஜிங்கான ஒரு படம் பிடிக்கும் எல்லாருக்கும். டேரக்டர் சார், உங்களுக்கும் அர்ஜுன் தாஸ் ரெண்டு பேருக்கும் குவஸ்டின், யார் சொன்னாலும் ஓகே தான். எப்பவுமே வந்து ஒரு ஆக்டரோட பேர் போட்டு தான் படத்தோட டைட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் உங்கள் பேரை சாந்தகுமாரின் சரா போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன காரணம், ஏன் வந்து அவர் அவ்வளோவா தெரியலையா? இல்லை இது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் வந்து அந்த ஒரு ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மையப்படுத்தி ஒரு நகரும் இல்லையா? ஸோ அதில் இதுலேருந்து எனக்கு நான் எல்லாருமே நான் மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ முன்னாடி தான் எல்லாருமே நான் போடணும். ஸோ அதனால தான் இந்த இதில் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லா கதாபாத்திரமும் சேர்ந்து தான் ஒரு கதையை சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அது பண்ணி போகணும். ஹீரோயிட்ட கொடுத்துருங்க. ஹீரோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இன்ஃபேக்ட் அவர் அர்ஜுன் தாஸ் என் ரசவாதினு போகிறது நானே ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பேன் சார். ப்ளீஸ் சாந்தகுமார் ஓட ரசவாதி இருந்தால் பெட்டர் இருப்பேன். ஏன்னா அதுதான் நான் சொன்னேன், ரிலீஸ் அன்னைக்கு நான் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவேன், அது கீழே ஒரு நிறைய ஒரு எஸ்ஸே ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். என்னோட ட்ரீம் அ ஃபிலிம் பை சாந்தகுமார். ஸோ அவரோட பேர் வர்றது பர்சனில் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான ஃபீலிங் சார். ஸோ இந்த ஐ எம் வெரி ஓகே அவரோட டிசிஷனில். டேரக்டர் சார் உங்களுக்கு தான் எப்பவுமே வந்து ஒரு நீங்கள் எப்பவும் வித்தியாசமான ஸ்டோரி பண்ணுற ஒரு ஆள் சரிங்களா, சூப்பராகவும் பண்ணுவீங்க. இந்த படத்தில் இந்த இதில் வந்து வில்லனுக்கு ஒரு கோட்டாய் விடுற மாதிரி ஒரு சீன் வச்சுருங்க, என்ன காரணம்? கோட்டாய் விடுற மாதிரி? ஓகே, ஆக்சுவலாக அது நீங்களே சொல்லிட்டீங்க கோட்டாய் விடுறதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த மூவி பார்த்தீங்கன்னா புரிஞ்சு பண்ணி, ஏன்னா அப்போ உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து ஆக்சிடென்ட் போகிறது கம்மியானாலுமே கொட்டாய் வரும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது கொட்டாய் வர்றதுக்கு. அவருக்கு எதுக்காக கொட்டாய் வருது ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன். டேரக்டர் சார், ஒரு படைப்பாளியே உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு தயாரிப்பாளராக வந்தேன்னு சொன்னீங்க நீங்கள். ஸோ இனிமேல் உங்களுடைய படைப்புகள் தான் நீங்கள் சொந்த தயாரிப்பு தான் இருக்குமா இனிமேல் வரப்போகிறது? அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரைட்டிங் டைரக்ஷன் பிடிச்ச மாதிரி எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக எனக்கு ரைட்டிங் வந்து ரொம்ப பிடிக்குது. நாவலிஸ்ட் மாதிரி தனியாக உட்காந்து எழுதுறேன், எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. எக்ஸிக்யூட் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டான டீம், எனக்கு கம்ஃபர்டான ஆக்டர்ஸ் கூட வந்து என்ன இதில் பண்ண ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். இந்த போர்ஷன் வரைக்கும் பிடிக்குது. பட் அது வந்து வேற ஒரு உலகமாக இருக்குது, அது ஒரு அனுபவம் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தேன் நான். ஸோ ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் சென்சார் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஏ கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க? இல்லை எனக்கு இது என்னுடைய முந்தின ரெண்டு படங்களும் சரி இதுவும் சரி எனக்கு சென்சார் கூட எனக்கு எந்த ஒரு இதுவுமே இருந்தது இல்லை. அது என்னென்னா ஃப்ளோவில் எழுதும் பொழுது சில வார்த்தைகள் எல்லாமே எழுதியிருப்பேன். ஸோ அது மட்டும் மியூட் கேட்டிருக்கு. என்னை முந்தின ரெண்டு படங்களுமே சரி அதுதான். ஸோ படம் பேச அந்த படத்தோட இன்டென்சிட்டிக்காக வந்து அந்த யூஏ வந்திருக்கும் சார்.
சார், ஐ ஹாவ் டூ க்வெஸ்சன்ஸ். ஒன்று வந்து எல்லாருமே பாட்டு பற்றி சொல்லியிருந்தாங்க, மாண்டாஜில் லிரிக்ஸ் இல்லாமல்னு. நீங்கள் ட்ரெய்லர்லேயே ஒரே ஒரு டைலாக் தான் வருது, மொத்தமாகவே பாட்டு வச்சு பண்ணிங்க, அதுவே எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. கதை என்னன்னே புரியல ஆக்சுவலி ட்ரெய்லர்லேருந்து, ஏதோ வி கெட்டிங் சம் கிளிம்சஸ், பட் கதை என்னன்னு புரியல. ஸோ இதுக்கான ஏன்னா ஒரு ட்ரெய்லர் தான் ஒரு ஆடியன்ஸ் இழுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ திங்கிங் பிஹைண்ட் திஸ் இல்லை, அதான் இப்போ ட்ரெய்லரில் நீங்கள் கதை புரியலன்னு சொன்னீங்களா, அது புரியக்கூடாதுன்னு ஹோல் பண்ணோம். பட் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஓகே, ரொமான்ஸ் ஆக்ஷன்லாம் இருக்குதுங்கிறது மட்டும்தான். ஏன்னா மிதம் ஒரு வால் போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க நம்ம அந்த டிவிக்கெல்லாம் முன்னாடி, அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சண்டை போடுறது இருக்கும், ஒரு டான்ஸர் டான்ஸ் ஆடுறது இருக்கும், காமெடி நீங்கள் செஞ்சிட்ருப்பார், இப்படி வந்து கொலாஜ் பண்ணி ஒரு போஸ்ட் வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு விஷுவல் போஸ்டர் இது அவ்வளோ. ஓகே, அண்ட் அதே மாதிரி இப்போ மூணு படத்துலையுமே சிங்கிள் பட் டைட்டில்ஸாக இருக்குது, மௌனகுரு, மகாமுனி, ரசவாதி. இது எல்லாமே வந்து பிளான் லைக் கோயின்சிடென்ட்லாம் வரதா, இல்லை நீங்கள் அந்த மாதிரி வச்சா போதும் லைக் ஒன் ஒன் வேர்ட் தான் வேணும் எனக்கு? இல்லை அது எல்லாமே அதுவாக வந்தது. சார் டேரக்டர் சார், ரசவாதி சித்த வைத்தியர்னாலும் கெமிஸ்ட்ரி தான் அவர். நான் அன்னைக்கு கேட்டது தான்